சார் கொரோனா வந்துச்சு சார் மறுபடியும் இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் சென்னை கார்ப்பரேஷன் டீம்லேருந்து வந்திருக்காங்க இவங்களோட வந்து இணைந்து யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி மாஸ்க் போடலையோ அவங்களாம் வந்து நாங்கள் இறங்கி ப்ராங்க் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக வந்து நம்ம சென்னையில் 90% பேர் வந்து மாஸ்க் போடுறாங்க அதிசயமாக இருக்குது ஆனால் ஒரு 10% பேர் வந்து மாஸ்க் போடாமல் இருக்காங்க அவங்கள டார்கெட் பண்ணி நாங்கள் வந்து ப்ராங்க் பண்ணியிருக்கோம் ஏன்னா அவங்களால தான் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை ப்ராங்கை பாருங்கள் சிரிங்க சிந்திங்க சார் சார் உங்களை மாதிரி ஆளுங்க மாஸ்க் போடாதான் சார் கொரோனா வச்சு மாஸ்க் போடுங்க சார் என்ன சண்டைக்கு வர்றயா தெரியுதுல்ல யாருகிட்ட நீங்க மாஸ்க் போடணும் சார் உங்களால உங்களால எனக்கு வந்து தெரியுமா இவர் பாருங்க எவ்வளவு கலர் ராமராஜர் கலர்ல போட்டார் பாருங்க சார் வணக்கம் சார் சும்மா ஒரு விழிப்புணர்வுக்காக எங்க கார்பரேஷன் ஆபீசர் இருக்காங்க மாஸ்க் போடுக்கிறீங்க போடுங்க டக்கீரு ஓகே மாஸ்க் போடுங்க சரியா வேற வாயி இது நாரவாகி போறதால என்ன பிரச்சனை வருது थैंक यू தலைவா எல்லாம் மாஸ்க் போடுங்க ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு நம்ம நாடு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அதனால நம்ம கொஞ்சம் சேஃபா இருந்து நல்லபடியா பார்க்கணும் சார் கொரோனாவும் பஸ்ல ஏத்து போட்றாங்க சார் இந்த பஸ்லயோ ஏதோ ஒரு பஸ்ல ஏத்து போறாங்க சார் எங்க போறீங்க சார் சிங்கப்பூர் சார் சிங்கப்பூர் போற பஸ் சார் ஏத்தி விடுங்க சார் ப்ளீஸ் சார் காலையில் வந்து சார் பஸ் ஏத்தி விடுங்க சார் மாஸ்க் பண்ணு மாஸ்க் ஓகே கொரோனா வந்து சார் பஸ் ஏத்த மாட்டாங்க சார் வாடி தள்ளா அப்படிங்க சார் சாரிங்க வாங்க மாஸ்க் போடுங்க வாங்க மாஸ்க் போடுங்க சார் பஸ்ல ஏத்த மாட்டாங்க சார் கொரோனா சார் 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 பேண்டாயில் வந்து சார் ஹலோ பிரதர் பிரதர் யாக பிரதர் யாக சும்மா இது பிராங்கு நீங்கள் வந்து மாஸ்க் போடணும் மாஸ்க் போடுங்க மாஸ்க் போடாம மூஞ்ச பாரு கொரோனா வந்து என்ன பண்ணுவீங்க முடிஞ்சிருச்சுல்ல இனி என் முன்னாடி ஒருத்தர் நிற்க கூடாது அவுட் கை குடுக்காத நீ மாஸ்கே போடல கெட்ட பைய மாஸ்க் போடு சரியா மாஸ்க் போடுமா மாஸ்க் போடு மாஸ்க் போடு நடக்குதுங்க ஜோடியா மிஸ் ஆறீங்களா நீங்க அதுல
இல்ல கொரோனா வந்துச்சுக்கா ஹாஸ்பிட்டல் இருந்து வந்துட்டேன். குழந்தைலாம் வச்சுட்டு இருக்கீங்க நீங்க, யாருமே மாஸ்க் போடலையா? ஆமா, என்ன பண்றது? ஆமா ஆமா, அவள் பண்ணிட்டாலும் ஏங்கா ஒண்ணு ஒண்ணு மாதிரி ஆளுங்க எல்லாம் உட்காருக்கு. அக்கா 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 அக்கா, இதை பாருங்க சும்மா அக்கா, இங்கே பாருங்க அக்கா வீடியோ பாருங்க. அடா இங்கே பாருங்க சும்மா அக்கா வீடியோ அக்கா, இது பாருங்க கேமரா பாருங்க, கேமரா பாருங்க சும்மா. இப்ப அழுவது நாளைக்கு குறைவா வந்துச்சுன்னா இரா, ஏய் கொஞ்சம் அமைதியா, நாளைக்கு கொரோனா வந்துச்சுன்னா இப்ப ஆகாரா இன்னும் பயந்துட்டு சார். கொரோனா மாஸ்க் போடல, அடா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லவா, மாஸ்க் போடு ஒழுகா. இரு இரு, அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்களா? கொரோனா வரது கூட இரு இரு சார், கொரோனா வரது கூட பயப்படல, நான் பக்கத்துல வந்தா பயம் உங்களுக்கு. மாஸ்க் ஒழுங்கா போடுங்க சரியா? சரி ஓகே பாய். போடலன்னா நம்மளுக்கு பிரச்சனைக்கா சரியா? நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழறோம் கரெக்டா இல்லையா? இதுக்கு வந்து கொரோனாக்காக போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு எதுக்கு பாத்துங்க சரிங்களா? குழந்தை வேற பக்கத்துல இருக்கு, எல்லாம் மாஸ்க் போடுங்க. இவர் ஆமா, இவர் கண்டுபிடிச்சாரு, ஆனா இவர் மூஞ்சில மாஸ்க் போடாமரு மூஞ்சி அப்பார். கொரோனான்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க, தப்பிச்சு வந்துட்டேன் சார். வீடு படம் பண்ணி சார், கொரோனா பரப்பிட்டீங்க. நீங்க ஒரு கட்சியில வேற ஒரு மெம்பரா இருக்கீங்க, புரியல? நிறைய வச்சு வண்டியில வச்சிருந்தா வண்டிக்க வரக்கூடாது கொரோனா. சத்தம் மாத்தின, நுரையீரல் வந்து ரொம்ப வந்து மென்மையானது, முடிஞ்சு போச்சு. மருத்துவ சமுதாயத்துல சேர்ந்த ஒரு மாஸ்க் போடாம இப்படி இருக்கலாமா? எது தங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லைன்ற மாதிரி சொல்றீங்க. நீங்க ஒரு கட்சியில ஒரு முக்கியமான மெம்பர் கரெக்டா? தலைவரா இருக்கேன். வட்டச்சலாளர் போடுங்க உடனே. தேங்க்யூ சார். நீங்க ஏன் மாஸ்க் போடல? நல்ல வெள்ளையும் ஜொல்லியமா வந்திருக்கீங்க, ஏன் மாஸ்க் போடல? ஆனா ஆமா, அப்படியே நான் சக்கீல சக்கீரா டான்ஸ் வந்துட்டீங்க, மாஸ்க் போடுங்க சார். வந்துச்சு சார் எனக்கு. கொரோனா நோய் தொற்று அப்படிங்கிறது நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட நம்ம நாட்டுக்கு வந்து 6 மாதமாக இது தொடர்ந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திட்டுருக்கோம். இந்த மாதிரி அரசாங்கத்தினுடைய எல்லா அங்கங்களும், பல லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், பல்வேறு கேட்டகரியில் இருக்கிற அனைத்து தரப்பு ஊழியர்களும் பணியாற்றிட்டு இந்த போராட்டத்தை வந்து செய்துட்ருக்கோம்.
இந்த நிலைமையில் வந்து இன்னும் சில நபர்கள் இந்த இந்த காலகட்டத்தில் கூட இவ்வளவு தூரம் ஆக்டிவிட்டீஸ் நடந்துட்டுருக்கிறது தெரிஞ்சும் கூட சில ஒரு சொசைட்டியில் ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள், குறிப்பாக இளைஞர்கள், இளம்பெண்கள் ஒரு தவறான ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க. குறிப்பாக நம்ம சொல்லுவோம், பேச்சு வழக்கில் சொல்லுவோம், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அவங்க படித்தாங்களா, அவங்க பெரிய அளவுக்கு வரலையா, அவங்க வந்து இந்த அளவுக்கு லைஃப்பில் வந்து மேலே வரலையா, இப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்பேரிசன்ஸோட பேசல. அது கொரோனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மாஸ்க்கெல்லாம் போட்டால் வராதுன்ட்டுலாம் இல்லை, மாஸ்க் போடணுங்கிற அவசியம் கிடையாது, எனக்கு வந்து நான் திடகாத்திரமான ஆள், நான் டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணுறேன், நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் வந்தது கிடையாது, இதெல்லாம் வராது அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு புரிதலும் தவறான ஒரு அணுகுமுறையும் நல்லாவே வந்து மனசில் உள்வாங்கிட்டு ஒரு 5-10% பேர் இப்படி தான் இருக்காங்க. ஆனால் இந்த 5-10% பேர் மூலமாக எந்த பாவமே அறியாத குழந்தைகளுக்கும், வயதான முதியவர்கள், தாத்தா பாட்டி அவங்க குடும்பத்தில் இருக்கிற அப்பா அம்மா இவங்களுக்கெல்லாமே இந்த நோய் வந்து அதிவேகமாக பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத கூட தெரிஞ்சிக்காமல், அல்லது அதை பற்றின விஞ்ஞான ரீதியான உண்மையை புரிஞ்சிக்காமல் இந்த மாதிரியான சில எண்ணத்தில் வந்து கேஷுவலாக ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்துகிட்ருக்காங்க. கொரோனாவை பொறுத்த வரைக்கும் கடந்த 6 மாதமாக பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய நேரடி கள அனுபவத்தில் சொல்லணும்னா, இந்த நோய் யாரை வேண்டுமானாலும் தாக்கும், எந்த வயதினர் வேண்டுமானாலும் இந்த கொரோனா தாக்கத்திற்கு ஆட்படுவார்கள். இதில் வந்து எந்த விதமான பாகுபாடும் கிடையாது, வயதானவர்கள், குழந்தைகள், நடுத்தர வர்க்கம், அல்லது நான் வசதியான நபர், வசதி நடுத்தரமான நபர், வசதி இல்லாத நபர், இந்த மாதிரி எந்த பாகுபாடும் இல்லாமல் இந்த நோய் தொற்று வந்து பரவுறத வந்து நம்ம மனசில் புரிஞ்சுக்கிட்டு மாஸ்க் அணிந்து நம்மளுடைய கடமை நம்மளை பாதுகாத்துக்கிறது மட்டுமன்றி நம்ம குடும்பத்தையும் நம்ம அக்கம் பக்கத்தினரையும் குறிப்பாக வயதானவர்களையும் பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஒரு கருவியாக இருப்போம் அப்படிங்கிறத வந்து இளைய தலைமுறை நல்லா சிந்திச்சு பார்த்து அதை செயல்படுத்தினாலே பிரச்சனையினுடைய வீரியத்தை 90-95% குறைச்சிடலாம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. அனைவரும் மாஸ்க் அணிவோம், நம்மளை பாதுகாத்துக்குவோம், நாட்டையும் பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். காவல்துறை அதிகாரிகள் கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நாங்களா, தெரியுமா? கார்பரேஷன்ல அப்படிதான் உயிரை பணைய வச்சு வளர்க்கறாங்க. புரிஞ்சுக்கிறீங்களா? ஒன்பதாவது படிக்கிறேன். சென்னை சொல்லுங்க, கடை வைக்கிறவங்க கடல்லே இல்லையா? ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு வந்துட்டோமா, கொரோனான்னு தப்பிச்சு. நீயாமா மாஸ்க் கூட போடல, என்னம்மா நீ மாஸ்க்? வயசான பொம்பளை தானே நீ, எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யற, மாஸ்க் போட்ட தானே எதுவும் ஆகாது, மாஸ்க் போட்ட தானே எதுவும் ஆகாது, என்னம்மா நீ? என்னம்மா கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு வரக்கூடாதுன்னா நம்ம ஒழுங்கா இருக்கணும். கடவுள் வந்துட்டாப்புல உனக்கு புண்ணியம் கொடுக்கறதுக்கு
எல்லாத்தையும் பண்றீங்க, கடவுள் மேல போய் போடுறீங்க, சிரிக்காத.